தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களுக்கு தகவல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம் அண்ட் இந்த பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பணிகள் இருக்குது அதில் உதவியாளர் பணிகளும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கதாக வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் எட்டாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் உங்களால் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது பணியிடமும் பார்த்தீங்கன்னா தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் லொக்கேஷனும் இருக்குது இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ வீடியோக்களை போயிட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் மறக்காம மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோ பற்றி இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது அதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனாக நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எதுவும் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் வந்து கேளுங்க அங்கே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் பெல்சிம் லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தலாம் இந்த அப்ளிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மாதிரி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பேரை வந்து எழுதிக்கோங்க ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து எழுதலாம் ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதிலேயே வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பெண்கள் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் பேர் எழுதிக்கோங்க மேரேஜ் ஆகாதவங்க எழுதிங்க அப்படின்னா உங்களோட அப்பாவோட பேரை வந்து வித் இன்ஷியலோட வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த தேதி வந்து எழுதிக்கோங்க அதுவும் அந்த பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பள்ளி சான்றிதழ் இருக்குது தெரியுமா நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுக்க சான்றிதழில் என்ன பேர் இருக்கோ அந்த நேம் எழுதிக்கோங்க சில பேருக்கு ஸ்கூலில் ஒரு நேம் இருக்கும் அதுக்கப்புறம் வேறு சர்டிஃபிகேட்டில் வேறு பேர் இருக்கும் ஸோ மாற்றி எழுதிடாதீங்க ஏன்னா உங்களோட பள்ளி சான்றிதழ் தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பியாக நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு நேமும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதுக்காக தான் பார்த்திங்கன்னா பள்ளி சான்றிதழில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை வந்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத எழுதிட்டு நீங்கள் எந்த உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகுப்பை சார்ந்தவர் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டிக்மார்க் பண்ணிக்கோங்க உங்களோட நிரந்தர முகவரி வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் ஆனவரன்னா ஆம் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்றத டிக்மார்க் வந்து பண்ணிக்கோங்க இல்லை உங்களோட கல்வித் தகுதி என்ன அப்படின்றத வந்து இது பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் தற்போதுமே நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணியிருக்க இது வந்து இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து எம்டியாக வந்து விட்டுருங்க இன்கேஸ் ஆதரவற்ற விதவைகள் அதாவது இருக்கீங்க அவங்க வந்து இட இடஒதுக்கீட்டில் வந்து அவங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஆம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க இல்லை நான் வந்து ஆதரவற்ற விதவையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அது கீழே நான் வந்து வரல அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இன்கேஸ் வந்து ஆதரவற்ற விதவை இல்லை இட இடஒதுக்கீடு கீழே வர்றீங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதோட சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னுரிமை இருந்தீங்கன்னா ஆம் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுங்க சப்போஸ் நீங்கள் மூணு ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இடம் அதுக்கப்புறம் நாள் கொடுத்துட்டு இந்த இடத்துல விண்ணப்பத்தாளர் கையப்பம் அப்படின்ற இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் போறீங்க எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பதினெட்டு வயதை வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இருக்காங்க ஆனால் அதிகபட்ச வயது எவ்வளவு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணல பட் உங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜாப் போஸ்டிங் அதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்களுக்கு அஜி ஏஜ் லிமிட் இருக்குது இல்லை ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வந்து நீங்கள் இருக்கணும் ஓகேவா நீங்கள் எஸ்சி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கிடையாது நான் ப்ரயாரிட்டி ப்ரியாரிட்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து இருக்குது ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தி வயது வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க எல்லா கேண்டிடேட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் லெவலுக்கு ஒன்றுக்கு வந்து தருவதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எல்லா இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பார்த்திங்கன்னா சேல்ரி சேலரியில் எந்தவித சேஞ்சஸும் வந்து கிடையாது காமனாக எல்லா பீளிள்ஸ்க்குமே இதான் வந்து சேலரியாக வந்து சொல்லியிருக்காங்க பட் எம்பிசி டிஎன்ஸில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் வீடோ இருக்காங்கல்ல அவங்க ரிசர்வேஷனில் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அவங்களுக்கான நான் ப்ரையாரிட்டி தான் உங்களுக்கு முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருந்தால் அவங்களால் அப்ளை பண்ண முடியும் பிசியில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லை பிசியில் அதர்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோ வந்து அப்ளை பண்ண முடியும் நான் தான் வருவீங்க ஸோ உங்களுக்கு முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருந்தால் அவங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் அதே நேரத்தில் ஜென்ரல் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயது அதேமாதிரி பிசியில் முஸ்லீம் இருக்காங்க அதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் ப்ரையாரிட்டியில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயது இருந்துச்சுனாலும் அவங்களால் அப்ளை பண்ண முடியும் ஓகே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பணும் அப்படின்னா செயலாளர் தமிழ்நாடு தகவல் ஆணையம் எண் பத்தொன்பது அரசு பண்ணை இல்லம் பெரம்பேட் நந்தனம் சென்னை முப்பத்தஞ்சு அப்படின்ற இந்த அட்ரஸ் தான் அனுப்பணும் ஸோ நீங்கள் சென்னை மாவட்டத்துக்குள் எல்லைக்குள்ளே இருப்பவங்களாக இருந்திங்களால் மட்டும் அவங்களால வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கவங்க எல்லாமே சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க சென்னை அண்ட் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு போய் கிடச்சிக்கணும் ஸோ முடிஞ்சளவு எல்லாமே உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட்